அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் நண்பா, நாங்களே ஹரிஷ் உங்களை கேக்கிங் கேமிங் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 2-0 கேம் பிளே இன் கிளாஷ் ஃபோர் ரேங்க்டு மேட்ச்ல தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமேட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி க்ளோவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவனுங்கட்டு போய் எலிமினேட் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ இது ஏன் நூப்லாம் வந்தானுங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ நம்ம டீமேட் வந்து கொஞ்சம் நூப் பிள்ளையர், அதாவது வந்து அவன் ப்ரோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மறந்துட்டான், நூப் ஐடியில் வந்தான். ஸோ அதனால கொஞ்சம் நூப்பு கொஞ்சம் ப்ரோ வந்திருக்கானுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. இதில் வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவ்வளோதான், அதை சொன்ன மாதிரி தான். ஸோ அவனுக்கு ஹெல்மெட் ஆகிடும், நாங்கள் ரெண்டு ஹெல்மெட் அடிப்போம். ஓகேவா? ஸோ வெறித்தனமாக அடிச்சு முடிச்சு போயிட்டே இருப்போம். இங்கே ஏடா நடுவில் ஒரு டூ சூப்போன்னு சொல்லிட்டு இந்த எம்ஏ விஜய் வந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு வந்து ஹெல்மெட் ஆனால் குறைஞ்சிருமாமா, அதனால் வந்து அவன் குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி நான் இவன்ட்டே அடி வாங்கறேன் சொல்லிட்டு வந்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் இது வந்து த்ரீ யூசர் ஸ்கோர் அவனுக்கு போய் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் யூசர் ஸ்கோர் போட்டோம், சாமி கெத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா நான் மொக்கையை அடிக்கிட்டேன். ஸோ அதனால் சரி ஓகே டூ சோர்ஸ் ஃபோர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ அலசுமா வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிலோலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் கோடில் இப்போ ரூல்ஸை மாற்றிடானுங்க லூசுக்குறாங்க. ஸோ சூப்பராக இந்த ரூல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஏன் இவ்வளோ மொக்கையாக மாற்றுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி தான் வந்து அந்த கன் ஸ்கின் எல்லாமே முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 கிலோவில் கூட நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி நாமளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோவில் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஒரு கன் கூட எடுக்காமல் கிலோ மட்டும் எடுத்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். நினச்சி பாருங்களேன், சும்மா வெறித்தனமாக இருக்கும். ரூம் மேட்ச்லாம் வேண்டியதே இல்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா, பட் இப்போ தான் வந்து ரூம் மேட்ச் நம்ம போடணுங்கிறதுக்காகவே மாற்றிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குரோனோ போட்டு ஓலான்னு ஒன்று அதுக்குள்ளே வந்து ஜோன் வந்துடும். அப்புறமேட்டி ஜோன் நம்மளை முடிச்சு விட்ருவோம். ஆனால் நம்ம டீமேட் கம்மன் இருப்பானா பட்டு ஒரு அடி போட்டு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சே, ரெண்டாவது மேட்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொச்சி நாக்டாம். அடே வாடா 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 போலாண்டா போலாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு பட்டு நாகிடுவான். ஐயோ எங்கடா நாக்காயிட்டானே போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அவனை முடிச்சிருவாங்க. சரி முதல்ல இங்கே க்ளோவல் போட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் முடிச்சிருவாங்க. சரிடா உங்களைண்ணா சும்மா வர மாட்டேன்டா, வடா வடா ப்ரோ பிளேயரா வரண்டாடே நீ எல்லாம் எவடா வாட பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக ஓடி போய் ஒருத்தனை நாக் பண்ணியாச்சு. ஆனால் இப்படி பல்ப் வாங்கி தோத்துட்டுமே மூணு பேர் வந்துட்டானுங்க, அடிச்சு போட்டானுங்க. அதுக்கடுத்த மேட்ச் வந்து டிஃபீட்டு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லா க்ளோலையும் கொடுங்கடா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்குறது. ஸோ இப்படி வாங்கிட்டு இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டீமை செட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி கூட விளாடலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்ல வந்து கேம்லேயே கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் சாதாரண கிளாஸ் ஸ்கோர்டு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஐயோ யார் சாமி இவன் இப்படி கிரனேட் வீசலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஹெட் அடிச்சு முடிச்சுட்டு க்ரோனோ போட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கீழே எடுத்தலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த க்ரோனோ வந்து மேலே படிச்சுனா கூட பறந்துருதுல. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வாடா 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 என் மச்சின் இந்த விஜய் ஆடுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம ஆடிட்டு அப்படி பிடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள டொப்புனு கீழே வந்துட்டேன், எப்படி வந்துட்டேன் டொப்புனு வந்துட்டேன். சரி அவனை ஒருத்தன் நாக் ஆகிட்டானா, சரி ஓகேடே இருக்கா வரண்டா ஒருத்தன் தானே இருக்கான் அவனை முடிச்சிடண்டா நாங்களாம் வடா வடா ப்ரோ பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் ஐயோ எம்ஐடி நீ சொன்ன அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவில் போட்டு போய் வறண்டா அவன் அப்படி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. 7 பேர் நம்மளை பார்த்துருந்தாங்க, ஒரே ஒரு எம்மாட்ட போட்டு கட்டுப்பேத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பேத்தியாச்சு எனிமீஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மேட்ச் இது? ஸோ இப்போ தான் நான் மெமரைஸ் பண்ணேன், அது பேர் கட்ட சொல்லிங்க. சாரி என்னது? கட்டிலிஸ்ட் வா எப்படி கரெக்டாக சொல்லிங்களா? ஸோ இந்த கட்டிலிஸ்ட் வாவில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா மேலே இருக்கான்னு கணக்கு குறங்க மாதிரி, அப்படி ஏரியா கொஞ்சம் என்னடா பிரச்சனை அப்படின்னா மண்டேல எடுக்கிறாங்க. சரி க்ளோவில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் அப்படியே நூல் குட்டியாட்டு உட்காந்துருக்கோம். வரண்டா இறா இறா சுற்றி வரண்டா வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சர்ருன்னு இப்போ போயிடுவாருங்க. ஹேக் பண்ணி அப்படி இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா டெலிபோர்ட் ஹேக் அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படி கட் பண்ணி ஆயிடுச்சு அந்த சீனை. ஸோ ரொம்ப நேரம் போட்டுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு விட்டான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா கிரனேடை போடுறான் அப்படின்னு நம்ம எம்எல் விஜய் கத்துறானா, சரி போட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல அவன் கீழே அடிக்க மாட்டான். அதனால நம்ம முடிச்சு விட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடபிள்யூ நித்து தலைவர் சும்மா க்ளோவெல்லாம் நிறைய க்ளோவில் வச்சுட்டு வரண்டாடி வாடா போத்தலாம் என்கிட்ட 5-6 க்ளோவில் இருக்கட அவங்ககிட்ட ஜஸ்ட் 2 க்ளோவில் தானே இருக்குது வாடா போத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருவான் அப்படி பார்த்தீங்கன்னா 5 வந்துடுவாங்க. நான் அங்கே பாரா வந்துட்டு இருக்காண்டோ அப்படின்னு சொன்னா ஒரே ஹெட் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு பாடி ஷர்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டில் சும்மா பங்கமாடலாம். அதோட கட்டிலிஸ்ட் வாழ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது வனுசர்ஃபர்லாம் ரொம்ப செமையாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே பூந்து பூந்து போகலாம். எங்கடா எவனையுமே காணும் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். இங்கே பாரு
ஒரு பாட்டுக்குட்டி, அந்த பாட்டுக்குட்டி அடிச்சு விளாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு, ஏய் நான் உனக்கு கில் எடுக்காம விட மாட்டேன்டா, உன்னை வந்து சும்மா அடிக்கலனாலும் பரவாயில்லடா, நாக் பண்ணியாச்சு உன்னை ஹெட் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட போய் இப்போ ஒருத்தனை எப்படி ஹெட் அடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க, அவனை ஆஃப்லைன் போயிருப்பான், அவனை ஹெட் அடிச்சிருப்போம். அங்கே நம்மளுக்கு வந்து எப்படியாச்சும் கண்டென்ட் கிடைக்கணும், அதனால நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சாச்சு போய் அடிச்சிடும் அப்படின்னு தான் வந்து பாடி ஷாட் நிறையா அடிச்சிருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், அதனால் உங்களுக்கு க்ளோவலாம் ப்ராக்டிஸ் ஆகும், அதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சே இல்லாமல் ஜாலியாக விளாட்லாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.